மாப்பிள்ள என்ன செய்தார், மாப்பிள்ள ரயில்வே வேலை, அடடே பரவாயில்ல பொண்ணு கொடுத்துட்டாயே, என்ன வேலைன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வேலைன்னு கேட்டுக்காங்க, ரயில் ஓடுனா நிப்பாரு, நின்னா ஓடுவாரு, அபூர்வமான வேலையா இருக்கு, சுண்டல் விற்கிற வேலை வேறணும் இல்ல. வீடு ஒழுகுறப்ப என்ன செய்வோம் தெரியுமா, ஒழுகுறப்ப யோசிப்போம், மழை நிக்கவும் ஓடு மாத்தணும், மழை நின்ன பிறகு எதுக்கு ஓடு மாத்தணும், இந்த நூற்றாண்டில் தான் பெண்ணு வேலைக்கு போகிறான்னு நினைக்காதீங்க. கிராமத்தில் களை எடுப்பா பெண்ணு, கருதெடுப்பா ஆம்பளை, கட்டு சுமப்பா பெண்ணு, கதிரடிப்பா ஆம்பளை, உழுவா ஆம்பளை, நாற்று நடுவா பொம்பளை. டோல்கேட்டில் மாட்டினுங்க, நான் டோல்கேட்டில் இப்போ நாலு நாளைக்கு முதல்ல நான் ஃபாஸ்டேக் போட்டிருக்கேன் காரில், டோல்கேட்டில் வந்து நம்ம கிராஸ் பண்ணி போகலாம் செக் பண்ணிட்டு, அதில் ஒருத்தர் வந்து அந்த இது மாதிரி வச்சு பாம்பு மாதிரி படம் எடுத்தேன் அப்படியே நை எப்படின்னா, என்ன நை அப்படின்னே, மணி நை. நான் சொன்னேன் இங்கே பாரு, போன டோல்கேட்டில் தான் நான் கட்டியிருக்கேன் 6000 ரூபா அந்த இருக்கு பில்லு, அடுத்த டோல்கேட்டு திருச்சி, முதல் டோல்கேட்டு மேலூர், அடுத்த டோல்கேட் திருச்சி 6800 ரூபா இருக்கு நை. நான் இறங்கி அந்த ஏரியா பூரா தேடுறேன், ஒரு தமிழன் கிடையாதுங்க, நல்லா இங்கே வச்சுக்கோங்க, ஒரு தமிழன் கிடையாது. ஜாவ் என்ன சொல்றேன், நாலுடா ஒன்னும் சொல்லணும், நான் சேமிச்சு தானே வச்சிருந்தேன், 6000 ரூபா வச்சிருந்தேன்ல, நீ ஓட்ட மிஷின் வச்சுக்கிட்டு என்னைய ஜாவுங்கிறடி. இதே நிலைமை யோசிச்சு பாருங்க, நம்ம வேற ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் போய் மாட்டிருந்தா நமக்கு என்ன கதிங்க ஆகும், இல்லை நம்மளை ஒரு தமிழை இந்த மாதிரி சொல்ல முடியுமா, வேறு ஸ்டேட்டில் ஒரு தமிழை இன்னொரு ஆளை சொல்ல முடியுமா. அப்புறம் நான் கடுமையாக சத்தம் போட்ட பிறகு எங்கிட்ட இருந்தோ ஒருத்தர் ஒளிஞ்சிருந்து ஓடியா இருந்தாங்க, ஒரு தமிழை சோழ நாட்டு தமிழை ஒருத்தன் ஓடி வந்தான், வந்து போங்க சார் போங்க, ஏய் போங்க என்ன அர்த்தம், நீ அவனுக்கு திருப்பி சொல்றியா எனக்கு திருப்பி சொல்றியா, இல்லை நீங்கள் போங்க, இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது. என்னத்தை சொல்லுவீங்க, பையில் படம் இருக்குது, அப்படி இருக்கிற போதும் சில நேரங்களில் அவமானப்படுறோம், பயப்படுறோம், சாப்பிட்றப்ப பணம் இருக்குன்னு பார்க்குறோம், கல்யாணம் பண்ணுறப்ப பார்க்குறோம், இதுக்கெல்லாம் வேணுங்கிறோம். அதை சொன்னார் பாருங்க, பிஎஃப் போன்ற பொருள்லாம் பென்ஷன் இல்லைன்னா என்னங்க ஆகும், ஐயோ. இந்த அப்பாவையும் அம்மாவையும் சில பேர் படுத்துகிற பாடு, 4 பையங்க ஒரு ஊரில் நான் பார்த்தேன், கரெக்டாக 30ஆம் தேதி ஆனவுடனே அம்மாவையும் அப்பாவையும் மறக்காமல் கொண்டு போய் அடுத்த அண்ணன் வீட்டில் விட்டு வந்துருவாங்க, மூத்த அண்ணன் வீட்டிலேருந்து அடுத்ததில்லை. கொஞ்ச நாளாக காரில் வண்டி விட்டுட்டு இருந்தாங்க, அப்புறம் ஆட்டோவில் விட்டாங்க, அப்புறம் நடந்து வச்சுட்டாங்க. இதில் ஒரு தடவை என்ன தெரியுமா சிக்கல் வந்துச்சு, ரெண்டு பேரும் ஒரு சாவடியில் உட்காந்துருந்தாங்க, ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்கன்னு கேட்டேன், இல்லை இந்த மாதம் 28 தேதி வருதான், அதனால் ரெண்டு நாளைக்கு இவன் வச்சுக்கிற முடியான்ட்டான், ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவன் வச்சுக்கிற முடியாதுட்டான், அதனால நாங்கள் உட்காந்துருக்கோம். என்ன சொல்லுவீங்க, மாதா பிதா குரு தெய்வம்மா பேச்சு, என்னத்தை பேசுறது, மாதா பிதாவும் குருவும் தெய்வமும் எங்க தெருவில் போய் நிற்குது. அவர்த்த எழுதுனா, மேலே தெருவில் மூத்த அண்ணே, கீழே தெருவில் இளைய மகன், பெற்றோர்கள் நடுத்தருவில் அப்படின்னா, ரெண்டு பேரும் ஆளுக்கு ஆளுக்கு ஒரு தெருவில் இருக்காங்க. சேமிப்புங்கிற விஷயம் எதுக்காக, அவங்க சொன்ன மாதிரியான அவசர தேவைகள் அத்தனைக்கு வேணும், பணம் இருக்குன்னாலே போதுங்க. ஏன்னா நம்மகிட்ட பணம் இல்லாமல் வறுமை வந்தால் என்ன ஆகுங்கிறதுக்கு நான் சொன்னால் கூட உங்களுக்கு அவ்வளோ இதாக இருக்காது. அருணகிரிநாதர் சொல்கிறார், நம்ம பல பாடல்களை என்ன செஞ்சுட்டு வந்துறீங்களா, அது சாமி பாட்டு சாமி பாட்டு கோயிலில் போய் பாடுறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோங்க, இல்லை தினசரி வீட்டில் பாடக்கூடிய பாடல்களில் ஒன்று கந்தசஷ்டி கவசம் அப்படின்னா, இன்னொன்று கந்தர் அனுபூதி, மறந்துடாதீங்க கந்தர் அனுபூதி 51 பாடல்கள், கிளி வடிவில் இருந்து அருணகிரிநாதர் பாடுறார். இதை போய் ஏன்டா இங்கே சொல்கிறேன்னு நீங்கள் கேட்கக்கூடாது, திருவண்ணாமலையில் நீ வந்து மலையில் ஏறி உட்காந்துல பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது, அதுதான் தப்பு. அதில் அவர் சொல்கிறாரு, நம்மக்கிட்ட பணம் இல்லைன்னா, வறுமை வந்துருச்சுன்னா, நம்முடைய உடம்புல என்னென்ன மாற்றம் வருங்கிறத அப்படியே ஸ்கேன் எடுத்து சொல்கிற மாதிரி சொல்கிறாருங்க, எம்ஆர்ஐலாம் தோற்று போகும்,
ஒருத்தனுடைய உடம்புல, அதாவது அவனுடைய பணம் சேமிப்பு இல்லைன்னு வச்சுங்களேன், முதல்ல அவனுடைய வடிவம் மாறுவான். எப்படி இருந்த மனுஷங்க இப்படி ஆகி போனாங்க, எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டே அப்படிமா இல்லையா, முதல்ல அவன் வடிவம் மாறுமா, அப்புறம் சொன்ன சொல்லு மாறுமா. எட்டாம் தேதி தர்றேன், எட்டாம் தேதி போனால் கொஞ்சம் முடியலைங்க, கொஞ்சம் பத்தாம் தேதி சொன்ன சொல் போடையே அப்படின்னு போனாவே, சொன்ன சொல் மாறுமா, அழகு மாறுமா, இது எல்லாமே மாறிடுமா. எப்போ சேமிப்பு இல்லாமல் வருமா வந்துருச்சுன்னா. அதனால் அருணகிரிநாதர் முருகன்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறார், என் வீட்டில் இந்த மாதிரி நிலைமை வந்துடாம நீ பார்த்துக்கோ. எப்படி நிலைமை? வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குளமும் குடிபோகியவா, அடியந்தமிலா அயில்வேல் அரசே மிடி என்று ஒரு பாவி வெளிப்பட்டினேன். மிடினா என்ன தெரியுமா? நீங்கள் வீட்டுக்கு மிடி சுடிதார் நினச்சி போயிடாதீங்க, மிடினா வறுமைன்னு அர்த்தம். வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குளமும் குடிபோகியவா, நம்மளை விட்டு அப்படியே பேர்ந்து போயிருவாங்க. அடியந்தமிழா அயில்வேல் அரசே மிடி என்று ஒரு பாவி வெளிப்பட்டினேன். மிடி வறுமை என்று ஒரு பாவி, எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க. எங்கள் வீட்டுக்குள்ளே அது வந்துருச்சுன்னா இதெல்லாம் வந்துடும் முருகா, இதெல்லாம் வராமல் பார்த்துக்கோ. நம்ம பூஜை பண்ணுறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறாங்க, அப்படிலாம் நிலைங்க. நம்ம எப்போ வேணாலும் நம்ம வாட்டி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எங்கள் அப்பா ஒரு மணி நேரம் பூஜை பண்ணுவார், நான் உட்காந்து அவருக்கு எதாவது உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கு 1000 பாட்டு நினைவில் இருக்கும், இதெல்லாம் நான் எந்த புத்தகத்திலையும் படித்ததில்லை, அவர் சொன்னால் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அது அது மட்டும் போகுது, வேற ஒன்றுமே இல்லை. அப்படின்னு அவர் செஞ்சதுனால நான் இன்றைக்கி நான் ஓடிட்டுருக்கேன். அது மட்டும் இல்லை, வீட்டுக்குள்ள அழுகச்சத்தம் கேட்கக்கூடாதுங்கிற வார்த்தை அந்த பாட்டில் தாங்க வருது. அழுகச்சத்தம் கேட்கக்கூடாதான். கூகா என எண்களை கூவியல போகா வகைசை பொருள் பேசியவா, நாகாசல நாளுக வித்யாகாசர லோகசிகாமணியே. முருகா எங்கள் வீட்டில் ஐயோ அப்பா அம்மா என்ற அலறல் சத்தம் கேட்கக்கூடாதுங்கிறான். கூகா என என் கிளை, கிளை என்னென்ன சுற்றுறோம் தமிழில் ரிலேஷன் அப்படி வச்சுக்கோங்க. கூகா என என் கிளை கூவியல போகா வகிசை பொருள் பேசியவா, நாகாசல நாளுக வித்யாகாசுர லோகசிகாமணி. சேமிப்புங்கிறது எதுக்காக? மழைக்காலத்தில் நீங்கள் வரப்போதுங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுங்களா? எறும்புகள் தன்னுடைய சின்ன சின்ன முட்டைகளை எடுத்துக்கிட்டு இடம் பெயருங்க, மழை வரப்போதுன்னு கண்டுபிடிச்சு விடும், கொண்டு சேமிச்சு வைக்கும். பறவைக்கு தெரியும் மழை வரப்போகிறது, மிருகங்களுக்கு தெரியும் மழை வரப்போகிறது. நம்ம வந்தால் பார்த்துக்குறோமோ. வீடு ஒழுகுறப்ப என்ன செய்வோம் தெரியுமா? ஒழுகுறப்ப யோசிப்போம், மழை நிற்கவும் ஓடு மாற்றணும். மழை நின்ன பிறகு எதுக்கு ஓடு மாற்றணும்? அந்த எண்ணம் அதோடு முடிஞ்சு போகும். சேமிப்பு இருப்பதனால்தான் மரியாதையே. சொத்து இருக்கிற கிழவன் கிழவிக்கு இருக்கிற மரியாதைகளை பார்த்துருக்கீங்களா? அப்படி அழுவாங்க உட்காந்து. 98 வயசில் செத்தாலும் சரி, சாகிற வயசாயாது, அப்புறம் என்னைக்கு தான் போவார் அவர், யோசிச்சு பாருங்க. சொத்து பூரா சேமிப்பு, அதை சரியாக கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்கிறாங்க. முன்னெல்லாம் அதை அது தெரியாதான் பல பேருக்கு. பேங்க்கு இப்போ சொல்கிற மாதிரிலாம் இவங்க சொன்ன மாதிரி போட தெரியாது. அப்போ என்ன பண்ணுவாங்களாம், பொற்காசாக மாற்றி தங்கமாக நகையாக மாற்றி செவத்தில் ஓட்டெல்லாம் பூசி வச்சு போடுவாங்களாங்க. ஒரு ஆள் அதை பூரா அப்படி செஞ்சு வச்சு கடைசியில் பேச முடியாமல் போய் கைகாலெலாம் இழுத்து எல்லாரும் உட்காந்து அழுகுறாங்க சுற்றி. எதுக்கு சொத்தை இங்கே வச்சுன்னு கேட்குறதுக்காக அவன் ஈன்றான் வரமாட்டேங்குது. நான் அப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த செவத்தில் சுண்ணாம்பு எடுத்து நெத்தியில் துண்ணூறு பூசினாங்க. என்னன்னு புரியாமல் ஒரு வழியாக போய் சேர்ந்துட்டார். கடைசி என்ன பண்ணாங்கிறீங்களா, பங்கு விரிக்கிறோம்னு அந்த வீட்டை சாதாரண விலைக்கு விற்று எல்லோரும் பிரித்து எடுத்துக்கிட்டாங்க. அந்த சொத்து பூரா எவனுக்கோ போயிடுச்சு. சொன்னாங்கல்ல, சொத்து சில நேரங்களில் சரியான வழியில் இல்லைன்னு யாருக்கோ போய் சேர்ந்துருக்கேன். எத்தனையோ விஷயங்கள், சேமிப்பு எத்தனை முக்கியம், பறவைகளுக்கு தெரிகின்றன, மற்றவற்றுக்கு தெரிகின்றன, நமக்கு தெரியணும். குளிர்காலத்திற்கு ஏற்றது, கோடை காலத்துக்கு ஏற்றது, எல்லாம் இயற்கை தருகிறது, நாம் சேமித்து வைக்கணும். தானியங்கள் அதை சொன்னாங்க, ஆடு மாடுகள் ஏன் 12 வருஷத்துக்கு இருக்க கும்பாபிஷேகம் பண்ணுறமே அந்த கலசத்தில் என்ன இருக்குது தெரியுங்களா, அதில் சேமித்து வச்சுருப்பாங்க. அந்த தானியங்களை சேமித்து வச்சு அந்த தானியத்தின் மூலமாகத்தான் தினைங்கிற தானியத்தில் சேமித்து வச்சுருப்பாங்க. 12 ஆண்டுகள் கழித்த பிறகு கூட அந்த தினையை விதைச்சோம்னா அது முளைச்சி வருமா,
அது ஊரே தண்ணிக்குள்ளே முங்கிட்டால் கூட மேலே இருந்து அந்த இதில் நிற்க முடியும் அப்படிங்கிறாங்க. பிற்காலத்துக்கான சேமிப்பு இதுவும் நமக்கு நிச்சயமாக, பேங்கில் பணம் இருக்குது அதில் இருக்குது இருக்கு எல்லாம் அப்படின்னா பயம் இல்லாமல் இருக்கலாம். இப்போ ஒன்றே ஒன்று தான், வருமானம், கை நிறைய சம்பளம். இந்த ஒரு விஷயந்தான் முக்கியமாக சொல்கிறோம். கை நிறைய சம்பளத்தை தான் எல்லோரும் மேட்ரிமோனியெல்லாம் அதுதான் இப்போ கேட்குறாங்க. மாப்பிள்ளை என்ன செய்கிறாரு, மாப்பிள்ளை சும்மா தான் இருக்காரு, சும்மா இருக்கவனுக்கு எது கல்யாணம், அடுத்த கேள்வி கேட்குறோம். என்கிட்ட படித்த போய் என்ன போன வரம் பார்த்தேன், படித்து முடிச்சு என்ன பண்ணுற அப்படின்னே, அப்பாவுக்கு உதவியாக இருக்கேன்னு சார்னா மகிழ்ச்சியாக இருந்தது. அப்படி தான் இருக்கணும். அப்பா என்ன பண்ணுறாருனே, சும்மா தான் படுத்திருக்காரு வீட்டில் அப்படின்னா, அவர் சும்மா இருக்காரு இவன் கூட உதவி, இதுக்கு பேர் உதவி, அதுக்கு பேர் முதல் கேள்வி கேட்குறோம், என்ன வேலை பார்க்குறாரு, உடனே வேலையை சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி, பெர்மனெண்ட்டாக டெம்பரவரியா, சில பேர் நல்லா ஏமாற்றி விட்டுருவாங்க, பெர்மனெண்ட்டாகவே டெம்பரவரி தான், அது எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த காலத்தில் மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காங்கன்னு கேட்டால் சில பேர் அது ஏமாத்துறதுக்கு ஒரு ஐடியா பண்ணுவாங்களாம். மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காருன்னா SSLC FAIL அப்படி பாயலாம். புரியலை, புரியலை ரொம்ப பேத்துக்கு SSLC FAIL தான் என்ன அர்த்தம், ஃபெயிலு. அதை டிகிரி மாதிரி போடுறது, MBBS FRCSங்கிறாங்கல்ல, அது மாதிரி ஆக்க நினச்சிக்கிட்டு பொண்ணை கொடுத்து விட்டுருவாங்களாம். அப்படியே ஒரு இதில் கேட்டிருக்காங்க, மாப்பிள்ளை என்ன செய்கிறாரு, மாப்பிள்ளை ரயில்வேல வேலை, அடடே பரவாயில்ல பொண்ணு கொடுத்துட்டாங்க, என்ன வேலைன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா, என்ன வேலைன்னு கேட்டிருக்காங்க, ரயில் ஓடுனா நிற்பார், நின்னா ஓடுவார், அபூர்வமான வேலையாக இருக்குது, சுண்டல் விற்கிற வேலை வரணும்ல, ரயில் நின்னா ஓடுவார், ஓடுனா நிற்பார், வேலையெல்லாம் குறைச்சிடலைங்க, அவர் வேலை பார்க்குறாரு அது இல்லைன்னு இல்லை, சொன்ன முறையை பார்த்தீங்களா, ரயில் ஓடுனா நிற்பார், நின்னா ஓடுவார், அபூர்வமான விளையாட்டா இருக்கும் கொடுத்துட்றோம். சம்பாதிக்கணும், பெண் விரும்பும் காலை பிதா விரும்பும் வித்தையே, ஒரு அற்புதமான பாட்டு இருக்கு, நான் சொன்னேன்ல அந்த விவேக சிந்தாமணியில், அதில் சொல்லுவாங்க எப்படி மாப்பிள்ளை வந்த உடனே ஜன்னல் வழியாவோ அல்லது சாளரத்தின் வழியாவோ முதல்ல பெண்ணு அவன் உருவத்தை தான் பார்ப்பாளாம், அழகா இருக்கானா. பெண் விரும்பும் காலை பிதா விரும்பும் வித்தையே, அப்பா என்ன செய்வாராம், பையன் படிச்சிருக்கானா அப்படின்னு பாடலாம், அம்மா தான் நினைப்பாளாம், இந்த பிள்ளை அவன் சௌரியமாக வச்சுக்கிடுவானா, அவளுடைய கவனம் என்னென்னா பிள்ளைக்கு வேண்டியது வாங்கி கொடுப்பானா. பழைய கிராமத்துலலாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னு என்ன சொல்லுவாங்க, சந்தோஷமாக இருக்கியா, சினிமாமா கூட்டு போகிறாங்களா, இதெல்லாம் ஒரு சந்தோஷம், இதெல்லாம் தேவையானதெல்லாம் இருக்கா, இதெல்லாம் பார்க்கணும். செல்வம் வேணுங்கிற விஷயத்த நம்ம சொல்கிறோம், அப்போ கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய, அதே மாதிரி பெண்ணைய சூழல் என்னன்னு கேட்டால் பெண்ணும் சம்பாதிக்க வேண்டிய சூழல், பெண்ணும் சம்பாதிச்சு ஆணும் சம்பாதிச்சு இது வேணும். இந்த சம்பாத் கை நிறைய சம்பாத்தியம் இருந்தால்தான் எல்லாம் நினச்சதெல்லாம் சாதிக்க முடியும், என்னென்ன வேணும் எல்லாவற்றையும் அவர்கள் செய்ய முடியும். அப்போ கை நிறைய சம்பளம் இருந்தால் மகிழ்ச்சி இருக்குமா, கை நிறைய சம்பளம் வாங்கி மகிழ்ச்சியாக தான் இருக்கணும், இருக்க முடியாததுக்கு இந்த ரெண்டும் தான் காரணம், சேமிக்காததும் காரணம், அந்த அடுத்து கடை வாங்குறதும் காரணம். என்ன பொருத்தமட்டில் என்ன அப்படின்னா, சம்பாதிப்பது உண்மையிலே புருஷ லட்சணம், இன்னைக்கு பெண்களுக்கும் தான், வினையே ஆடவருக்கு உயிரே, அது புருஷ லட்சணம், பெண்களுக்கும் இன்னைக்கு வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழல். நினைவு வச்சுக்கங்க, இந்த நூற்றாண்டில் தான் பெண் வேலைக்கு போகிறான்னு நினைக்காதீங்க, கிராமத்தில் களை எடுப்பா பெண்ணு, கருதெடுப்பா ஆம்பளை, கட்டு சுமப்பா பெண்ணு, கதிரடிப்பா ஆம்பளை, உழுவா ஆம்பளை, நாற்று நடுவா பொம்பளை, எல்லா வேலையும் சமமாக தாங்க பார்த்தாங்க, யார் வேலை பார்க்கல, நம்ம ஏதோ ஆஃபீஸ் வேலைன்னு தான் பார்க்குறோம், எல்லா வேலையும் பார்த்தாங்க. சம்பாத்தியம் வேணும், எல்லாவற்றைக்காட்டிலும் மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்பாத்தியம் வேணும் கட்டாயம், கடன் இல்லாமல் இருக்கணும் ரொம்ப முக்கியம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சேமிப்பு என்று ஒன்று இருந்தால்தான் நாம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் பயம் இல்லாமல் வாழ முடியும்.